கருணாநிதி அவர்களே வந்து மோடி அவர்கள் மதவாதி என்ற ஒரு தவறான பிம்பம் இருக்கிறது, அதை உடைக்க வேண்டியது மக்களின் கடமை அப்படின்ட்டு 2002 அவர் சொன்னார். 2002 குஜராத் கலவரத்துல மோடிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்தவர் தான் கருணாநிதி. ஆனா இப்ப என்னன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் காங்கிரஸ் முக்துவாரத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவோ பிரஷர் கொடுத்துச்சு இந்தியாவுக்கு, நீங்கள் என்னுடைய நண்பன், நம்ம ரெண்டு பேரும் லாங் டேர்ம்ல நண்பனாக இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களியுங்கள் அப்படின்ட்டு அமெரிக்கா எவ்வளவோ பிரஷர் கொடுத்துச்சு. ஆனால் நிச்சயமாக வாக்களிக்க முடியாது எங்களுக்கு. இன்னைக்கு மோடி அவர்களுடைய புகழை வைத்து மீண்டும் அதிபராக வேண்டும் அப்படின்ற ஒரு மறைமுக முயற்சியிலும் வந்து ஈடுபடுறாரு. அதாவது அண்ணாமலை செய்யும் அரசியல் வந்து கண்ணாடி அரசியல் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வெறுப்பு என்மேல் உமிழ்ந்தீர்கள் என்றால் பதிலுக்கு அதுதான் வரும். நீங்கள் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள் என்றால் நான் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வைப்பேன். திமுகன்னு வரும்போது திமுக ஃபைல்ஸ் ஒண்ணு விட்டாரு, மக்களிடையே அது மிகப்பெரிய பேச்சாச்சு. அடுத்த சில நாட்களிலேயே செந்தில் பாலாஜி மீது ரைட் ஆச்சு. இப்ப அடுத்து திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்றத வெளியிட போறேன். இந்த தேசிய கூட்டணி சமீபத்தில் பாட்னாவில் நடந்த போது கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரி ஒரு 60+ ஆண்டுகள் ஆண்ட கட்சி கூட இப்போது தொடங்கப்பட்ட கட்சிகள் இல்லைன்னா கொஞ்ச நாளா வளர்ந்து வரும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மறைமுகமா இது உணர்த்திருக்கிறதா நினைக்கலாம். சோ இவங்களுடைய பயம் வந்து யாரை பற்றியது, மோடியை பற்றியதா இல்ல பாஜகவை பற்றியதா? இல்ல பாஜக மீதான பயம் அப்படின்றது வந்து ஒரு ஓவரால் பயம் தான். ஏன்னா பாஜக அப்படின்றது வந்து பொதுவாகவே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி. ஆனா இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க கவனிச்சு பாருங்க, காங்கிரஸை தவிர்த்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோடி என்ற ஒருவரின் மீதான காழ்ப்புணர்ச்சி, அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாரு, நானும் மோடியும் கான்டெம்பரரி சிஎம் இருந்தோம், அட் அ டைம் ரெண்டு பேரும் ஒரு சிஎம் இருந்தோம், இன்னைக்கு அவர் பிஎம் ஆயிட்டாரு, நான் அவர் கீழே வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கு. மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டர், நீங்க எல்லாமே அந்த 17 பேரும் பாத்தீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டரா தான் இருக்காங்க. நம்ம கண்டெம்பரரியா இருந்தாரு மோடி, இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கூட அவங்க நிதிஷ்குமார் பாஜகவின் கூட்டணியில் இருந்தவர் ரொம்ப நல்ல 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட்டணி தான் இருந்தாரு. அவர் சொல்லிட்டு வெளியில வந்த ஒரே திசன் என்னன்னா 2014 வந்து பாத்தீங்கன்னா கூட மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரா சொன்னா நான் வெளில வந்துருவேன்ட்டு 2014 அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்பயும் மோடி அவர்களுடைய அக்ரஸிவான பாலிடிக்ஸ் பிடிக்காம தான் அவர் வெளில வந்திருக்காரு. சந்திரபாபு நாயுடு அவ்வளவுதான், 2014 மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் சந்திரபாபு நாயுடு, அந்த கூட்டணியில இருந்தவர். ஆனா 2019 வந்து மோடி சரியாக செய்யல, மோடி வந்து எங்களுக்கு அந்த ஆந்திர பிரதேசுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வைத்து மோடி என்ற ஒரு நபர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் மட்டும்தான் அவங்க வெளில வந்தாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் திமுகவும் பிஜேபி கூட கூட்டணி இருந்த கட்சி தான். ஆனா மோடி அவர்கள் மதவாதி, வாஜ்பாய் வந்து மதவாதி கிடையாது, மோடி மதவாதி அப்படின்ட்டு இவங்களா ஒரு புது டம் உருவாக்கி வாஜ்பாய் வந்து ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு இவங்க வசதிக்கு ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் கருணாநிதி அவர்களே வந்து மோடி அவர்கள் மதவாதி என்ற ஒரு தவறான பிம்பம் இருக்கிறது, அதை உடைக்க வேண்டியது மக்களின் கடமை அப்படின்ட்டு 2002 அவர் சொன்னார். 2002 குஜராத் கலவரத்துல மோடிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்தவர் தான் கருணாநிதி. ஆனா இப்ப என்னன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மோடியை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியவில்லை, இன்னைக்கு நீங்க 2019 வரைக்கும் நீங்க கவனிச்சிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மோடி ரிசைன் பண்ணும் சொல்லுவாங்க. ஆனா 2019 அப்புறம் மோடி ரிசைன் பண்ணுன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணல. காரணம் என்னன்னா, சரிப்பா நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் ரிசைன் பண்றேன், மோடி ரிசைன் பண்ணிட்டா அடுத்து அமித்ஷா வந்து அந்த பொசிஷன்ல உட்காரு, இன்னும் அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அமித்ஷா ரிசைன் பண்ணு சொல்ற நெக்ஸ்ட் யோகி ஆதித்யநாத் லைன்ல இருக்காரு, இது இன்னும் டஃப் ஆக போகுமே அப்படின்றது தான். எலெக்ஷன் வரைக்கும் போருமே யாரும் ரிசைன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப
எலெக்ஷனுக்கு ஒண்ணு கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அகைன் இது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ராஜீவ் காந்திய விபி சிங் தோற்கடிச்சாரு, எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து தோற்கடிச்சாங்க. பட் அதுக்கு ஒரு காமன் யுனைட்டிங் ஃபேக்டர் இருந்துச்சு, தேசியம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. எல்லாருமே தேசத்தின் நலன் கருதி ராஜீவ் காந்தியை வீழ்த்து காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நினைச்சு இருக்கிற எல்லா டிஃபரன்சஸையும் மறந்து ஒட்டுமொத்த தேசமாக பயணித்தார்கள். அப்பதான் ராஜீவ் காந்தி அவர்களை வந்து வீழ்த்த முடிஞ்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க தன்னுடைய பர்சனல் அஜெண்டாக்காக கூடுற கூட்டம் நிச்சயமாக எந்த காலத்திலும் சக்சஸ் கொடுக்காது. சோ இதுலயே ஒரு முரணானதை நம்ம பார்க்க முடிஞ்சது. மம்தாக்கு காங்கிரஸ் சரியா வராது, நிதிஷ்குமார்க்கு காங்கிரஸ் சரியா வராது, ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் சரியா வராது. இந்த கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தை முடிந்த உடனேயே பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து ஒரு இதை வைக்கிறாங்க, கோரிக்கையை வைக்கிறாங்க, அவசர சட்டத்தை வந்து நீங்க வந்து ஆதரிச்சால் மட்டும்தான் அடுத்த கூட்டத்துக்கு நாங்க வருவோம். சோ இந்த மாதிரி டிமாண்ட்ல பேஸ் பண்ற ஒரு கூட்டம் கூட்டணி வரை போகுமா? கூட்டணின்றதே வந்து பாத்தீங்கன்னா லைக் மைண்டட் பார்ட்டி சேர்றதுதான் ஒரு கூட்டணி. பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு முரண்பாடு இருக்கும், பட் ஒரு மினிமம் காமன் அஜெண்டா, மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இந்தந்த விஷயத்துக்காக நாங்க சேரணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக செகுலரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சேர்த்துப்பாங்க. மத சார்பற்ற எண்ணங்கள் கொண்ட பார்ட்டி வந்து சேருது. அண்ட் முக்கியமாக இந்த இடி இவங்களை அமலாக்கத்துறை எல்லாம் வந்து ஏவல் துறைகளாக யூஸ் பண்றாங்க, அதை எதிர்த்து நாங்க வந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக சேரும். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உங்களோட மினிமம் காமன் அஜெண்டாவா இருக்கும். இவங்க வழிக்கே வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் அருமையான யோசனை அதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஒண்ணு, எந்த மாநில கட்சி வந்து பலமா இருக்குதோ அந்த மாநில கட்சியோட தலைமையில கூட்டணி அமையணும், இல்லைன்னா தொகுதி பங்கீடு பண்ணணும், இல்லைன்னா பொது வேட்பாளர் பண்ணணும். அந்த மாதிரி இல்லைனா இல்லைனானு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்த மாடல் வந்து அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். அவர் சொன்னபடியே ஒவ்வொரு மாநிலத்திலும் பலமாக இருக்கும் கட்சி அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக தலைமையில கூட்டணி, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு கொடுக்கலாமா இல்ல ரெண்டு சீட்டு கொடுக்கலாமான்ற மாதிரி இருக்காங்க. சோ தமிழ்நாடு திமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லுச்சுன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து துளை தெரியப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டையும் எதிர்த்துதான் அங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு கட்சியுமே அந்த மீட்டிங்ல வந்து உட்காரும் போது காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தொகுதி பங்கீடு செய்யணும், கம்யூனிஸ்டுக்கும் வந்து பண்ணணும். ஆனா நீங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து நீங்க அரசியல் பண்றீங்க காங்கிரஸ், இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஒரு பொது வேட்பாளர் அப்படின்றது எந்த வகையில வரும்னு தெரியல. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் தான் கேரளாவோட அடிநாதமே. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி, அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சென்றாங்கன்னா 20 தொகுதியில கம்யூனிஸ்ட் நிக்கணும், 20 தொகுதியில காங்கிரஸ் நிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் சிட்டியோ எதுவும் பேசி அரசியல் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் இங்க ஓட்டு போடுங்க, இவங்க எல்லாம் இங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அது எந்த வகையில ஒர்க் பண்ணும் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது 17 மாநில கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 17 ஸ்டேட்னே வச்சுக்கோங்களேன். இந்த 17 ஸ்டேட்லயுமே காங்கிரஸ் வந்து மினிமம் மினிமம் சீட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இதுதான் காங்கிரஸ் முக்த் பாரத். காங்கிரஸ் முக்த் பாரத்தை பிஜேபி ஃபாலோ பண்ணதோ இல்லையோ ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் காங்கிரஸ் முக்த் பாரத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்ப வந்து 10 சீட் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு. அவங்களுக்கு சீட்டை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே 55 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் அது 45 தானே குறையும். சோ காங்கிரஸோடைய சீட்டு எண்ணிக்கையை வந்து குறைத்து விட்டு மாநில கட்சிகள் தங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் நினைக்கிறாங்க. இது மீண்டும் காங்கிரஸ் முக்த் பாரத்திற்கு தான் வழிவகுக்கும். அமித்ஷாவும் மோடியும் காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற பிரச்சாரத்தை எவ்வளவுதான் முன்னெடுத்தாலும் அதை களத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருப்பது இந்த மாநில கட்சிகள் தான். சார், அடுத்ததா ஒரு கேள்வி, அதாவது உலக நாடு பயணம், அவர் வந்து அமெரிக்கா சென்றார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி, தொடர்ந்து எகிப்து போனாரு. அங்க வந்து நிறைய கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேல அவர் பேசும்போது எழுந்து அங்குள்ள மெம்பர்ஸ் எல்லாம் கை தட்டினதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்துல பார்த்தோம். இந்த மாதிரி இந்தியர்கள் வியப்பா மோடி அவர்களுடைய அரசு பயணத்தை பார்ப்பது போய் உலகமே இப்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இது எந்த மாதிரியான ஒரு மாற்றம்? மோடி அவர்களுடைய அமெரிக்கா பயணம் வந்து உண்மையிலேயே உலக சிறப்பு வாய்ந்ததுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலர் பல்வேறு ரீசன் வந்து சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஒரு சேர சமாளிப்பது அப்படின்றது வந்து இந்தியா 1947 இருந்து சிறப்பா பண்ணிருக்கு. ரஷ்யா பக்கமும் நான் போக மாட்டேன், அமெரிக்கா பக்கமும் போக மாட்டேன், நான் அலைன்ட் மூவ்மெண்டா இருப்பேன், அணிசேரா நாடாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து நேரு வந்து ஒரு கொள்கையை வந்து வகுத்தாரு. அந்த டைம்ல இருந்து கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்தியா, பட் ரெண்டு உறவையும் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுச்சு. இந்திரா காந்தி வந்து ரஷ்யாவை சமாதானப்படுத்த வேண்டிய அதே டைம்ல வந்து அமெரிக்காவும் சமாதானப்படுத்தணும்னு ரெண்டு கண்ட்ரிக்கும் டூர் போன வரலாறுலாம் வந்து பாத்துருக்கோம். ஆனால் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சமாளிக்கணும்ன்ற நிலை இல்லை இந்தியாவுக்கு. ரஷ்யா கூடவும் அமெரிக்கா கூடவும் அட் அ டைம் நட்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டு வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. அந்த அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்றத வந்து நேரு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கண்ட்ரி அதோட உறுப்பினர்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஆனா நான் அலைன்ட் மூவ்மெண்ட் இந்தியாவை பார்த்து பல்வேறு நாடுகளும் வந்து அந்த அணிசேரா நாடுகள் கூட்டமைப்பில் வந்து சேர்றதுக்கான ஆர்வத்தில் இருக்கின்றன. அணி சேராமல் சமாளிப்பது மட்டும் இல்ல, அணி சேராமல் நட்பாகவும் இருக்க முடியும் அப்படின்ட்டு மோடி அவர்கள் காமிச்சிருக்காரு. ஏன்னா ரீசெண்டா இந்த உக்ரைன் வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில ஓட்டெடுப்பு
வாக்கெடுப்பு நடக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக எங்களால் வாக்களிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் வந்து இந்தியா எடுத்துச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவோ பிரஷர் கொடுத்துச்சு இந்தியாவுக்கு, நீங்கள் என்னுடைய நண்பன், நம்ம ரெண்டு பேரும் லாங் டேர்ம்ல நண்பனாக இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களியுங்கள் அப்படின்ட்டு அமெரிக்கா எவ்வளவோ பிரஷர் கொடுத்துச்சு. ஆனால் நிச்சயமாக வாக்களிக்க முடியாது, எங்களுக்கு பீஸ் தான் தேவை, போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாக்களிக்கிறேன். ரஷ்யாவோட அட்ராசிட்டியா உக்ரைனோட அட்ராசிட்டியான்னு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, போர் நிறுத்தணும் அவ்வளவுதான் அப்படின்றது கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு ஆதரவான மனநிலம் தான். ஓபனா ரஷ்யாவுக்கு வந்து பண்ணாங்க. புட்டின் அவர்களும் இந்தியா என்னுடைய நட்பு நாடு என்பதை பகிரங்கமாக அறிவித்தார். இன்ஃபேக்ட் ரஷ்யா வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு, அதுல இந்தியாவோட கொடி வந்து நட்பு நாடுகள் கொடியில வந்து இந்தியாவோட கொடியும் ஒட்டி அதை ஸ்பேஸ் காமிச்சாங்க. இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு பகிரங்கமான ஒரு நட்பு ஆதரவு காலத்தை நீட்டி விட்டு அடுத்த சில மாதங்களிலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க அமெரிக்காவின் அதிபர் பைடன் வந்து தேடி வந்து கட்டி பிடிக்கிறாரு, தேடி வந்து கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு G20 மீட்ல. இன்னைக்கு மோடி அவர்களுடைய புகழை வைத்து மீண்டும் அதிபராக வேண்டும் அப்படின்ற ஒரு மறைமுக முயற்சியிலும் வந்து ஈடுபடுறாரு. அதாவது மோடி யாருடன் நட்பாக இருக்க வேண்டும் என்பதை மோடி தான் முடிவு செய்கிறார். இந்தியா யாருடன் நட்பாக இருக்க வேண்டும் என்ற முடிவை வந்து இந்தியா தான் எடுக்கிறது. முன்னாடி வந்து ரஷ்யா கூட நட்பா போனா அமெரிக்கா கோச்சுக்குமோ, அமெரிக்கா கூட நட்பா போனா இந்த ரஷ்யா கோச்சுக்குமோ அப்படின்ட்டு பயந்து பயந்து சமாளிச்சிருந்த இந்தியா, இன்று எங்களுடைய முடிவு இதுதான், எங்களுடைய நட்பு உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்க எடுக்கிற டெசிஷனை பொறுத்துதான் நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருப்பேனா இல்லையான்ற முடிவை நான் எடுப்பேன் அப்படின்ட்டு இந்தியா வந்து ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்கிறது வந்து உலக நாடுகள் உற்று கவனிக்கின்றன. ஏன்னா இந்தியா வந்து எப்பவுமே ஒரு பேக் ஸ்டேஜ்ல இருந்து பழக்கப்பட்ட ஒரு நாடு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஒன்று சொல்லிரும், அதுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ற மாதிரி இருக்கும். ரஷ்யா ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். பட் இந்த முறை இந்தியா தன்னுடைய நிலைப்பாடை வெற்றிகரமாக சொல்லிவிடு முதன் முதலில் சொல்லிவிடுகிறது. அதற்கு இந்த இரு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு ரிட்டாலியேட் பண்றாங்க. இல்ல இல்ல, இந்தியா என்னோட ஃப்ரெண்டு தான் அமெரிக்கா சொல்லுது, இல்ல இல்ல உங்களை விட எனக்கு தான் ஃப்ரெண்டுன்னு ரஷ்யா சொல்லுது. இரண்டு நாடுகளும் இந்தியாவின் நட்பிற்காக இயங்குகின்றன. இதுதான் மோடி அவர்கள் செய்த மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்கிறேன். சார், இறுதியா ஒரு கேள்வி. நீங்க பேசும்போது சொன்னீங்க இங்க வந்து ஒரு மாதிரியான அரசியல், உணர்ச்சி அரசியல் நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. சோ இங்க உணர்ச்சிகளோட விளையாடும் அரசியல், வெறுப்பு அரசியல், காட்புணர்ச்சி அரசியல், அப்புறம் வந்து ஒத்தருக்கு அண்டி அதை அவங்க சொல்றது சரின்னு கேட்டு நடக்கிற அரசியல், இந்த மாதிரி பல வகை அரசியல் இருந்தாலும் அண்ணாமலை செய்யும் அரசியல் என்ன? அண்ணாமலை செய்யும் அரசியல் வந்து கண்ணாடி அரசியல் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வெறுப்பு எண்மையில் உமிழ்ந்தீர்கள் என்றால் பதிலுக்கு அதுதான் வரும். நீங்கள் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள் என்றால் நான் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வைப்பேன். நீங்க வந்து உங்க மீடியாவை வச்சு நீங்க என்ன மிரட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மீடியாவை நான் வச்சு செய்வேன். நீங்க வந்து ப்ராகிரஸ் பத்தி பேசணும்னு சொன்னா நானும் டேட்டா எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ப்ராகிரஸ் எவ்வளவு ஆச்சு, எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னே இருக்குன்னு ப்ராகிரஸ் பத்தி பேசுவேன். நீங்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று 7% வாக்கு வங்கி வாங்கி நான் தான் மூன்றாவது பெரிய கட்சி என்று ப்ரூவ் செய்வேன். இதுதான் அண்ணாமலையோட அரசியலா இருக்கு. நீங்க என்ன எனக்கு கொடுக்குறீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற அரசியலை வந்து அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் முதலில் வெறுப்பை பரப்புவர் அண்ணாமலையா இருக்காது. நீங்க வெறுப்பை பரப்புனீங்கன்னா நான் இது கிடையாது, உங்களுடைய இது கெபாசிட்டி என்ன அப்படின்ற கேட்கிற நிலைமை தான் அண்ணாமலை இருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் முதல் முதலாக தாக்கும் அடி அப்படின்றது வந்து எதிர்கட்சிகளின் அடிநாதத்தை தோடும் அடியாக இருக்கிறது. ஏன்னா திமுகன்னு வரும்போது திமுக ஃபைல்ஸ் ஒன்னு விட்டாரு, மக்களிடையே மிகப்பெரிய பேச்சாச்சு, அடுத்த சில நாட்களிலேயே செந்தில் பாலாஜி மீது ரைட் ஆச்சு, இப்ப அடுத்து திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்றத வெளியிட போறேன், பாத யாத்திரை போக போறேன் அடுத்தடுத்து அடிகளாக வைத்துக் கொண்டிருக்கார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேர்மறையான அரசியலா இருக்குது. நான் வந்து எதிர்மறையான மக்களை எப்பவுமே பரபரப்பா வச்சு நிக்கிற அரசியலை நான் பண்ண விரும்பல. நேர்மறையான ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களிடையே நான் செல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதனால அண்ணாமலையோட அரசியல் எதிர்மறை அரசியல் கிடையாது, வெறுப்பு அரசியல் கிடையாது, ஆதாரபூர்வமான அரசியல், கண்ணாடி அரசியல் அப்படின்னு அதுதான் நான் டம் சொல்றேன். சோ மொத்தத்தில் அண்ணாமலையின் அரசியல் கண்ணாடி அரசியல், ஆதாரமான அரசியல், அறிவுபூர்வமான அரசியல், மக்களோட ஒன்றாக ஒன்றிணையும் அரசியல், ஊழலற்ற அரசியல், உண்மையான அரசியல் அப்படிங்கறத முன் வச்சிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி மேடம்.